வெல்கம் பேக் டு அவர் சேனல் யோஷுஸ் டைனிங் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து அமேசான்ல இருந்து ரெண்டு பேக்கேஜிங் வந்திருக்கு. நாங்கள் வந்து ரெண்டு கிட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். முதல் வந்து என்னோட தங்கச்சியோட சாண்ட் ஆர்ட் கிட் இருக்கும், இன்னொன்று வந்து என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிட் இருக்கும். ஸோ இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த இதை பண்ணலாம். நீ பிரிக்கிறியடா, நான் கட் பண்ணுறேன், நீ பிரி. ஓகே ஓகே. ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கு. ஓ, இது என்னோடது. பார்த்து பார்த்து ஸ்லோவா இப்படி இப்படி கிழிக்கணும். ஐயோ, பார்த்து பார்த்து. ஆ, ரொம்ப கஷ்டமா இருக்கா? இது கத்தி வச்சு நம்ம கிழிச்சிடலாம். என்ன ஒரு கட்டு. ஸோ நான் வந்து மதுபனி ஆர்ட்டுன்ட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ட்ரை பிளாஸ்டர் பவுடர்லேருந்து நிறையா இருக்கும் இங்கே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் பண்ணியும் காமிக்க போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக பிரிச்சிட்டா. எங்கே பிரியலையே? பார்த்து பார்த்து. பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து இது மாதிரி கணேஷா, அப்புறம் பாதி நிலவு பாதி வந்து சூரியன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஏதோ ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பேர் எனக்கு வந்து தெரியல. இது வந்து ஹேங்கிங்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பாட், அப்புறம் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து பிரிக்க போகிறோம். பிரிக்கிறதுக்கு டைட்டாக இருக்கு. பார்த்து பார்த்து விழுந்துரு போதெல்லாம். ஓகே, இங்கே இருக்கு. முதல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னா. அப்புறம் வந்துட்டு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது மாதிரி மோல்டெல்லாம் நிறையா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது பெயிண்டிங்லாம் பண்ணலாம் நிறையா இருக்குங்க. பறவைங்க தான் எல்லாமே. அப்புறம் வந்துட்டு இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா இது இதெல்லாம் மரக்கட்டைங்க மாதிரி எவ்வளோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரியாதா? அப்போ ஓகே, அவளுக்கே புரியல. ஏதோ இது வந்து ஏதோ மரத்தோட பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பறவை, ஒரு லேடியோட பிக்சர். அப்புறம் இது வந்து கொஞ்சம் மண்டலா ஆர்ட் மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு பறவை. அக்கா, மண்டலானது அது வந்து ஒரு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அழகாக இருக்கும். நான் உனக்கு பிக்சர்லாம் காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து திரும்ப மண்டலா ஆர்ட்டும் ஒரு ரெண்டு லேடிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோ பிளாஸ்டர் பவுடர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம். அப்புறம் த்ரெட்டும் இன்னொரு ஒரு ஏதோ ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஒரு டேப், ஆமாம் டேப் அது. அப்புறம் சன் கணேஷ் கணேஷா மாதிரி நிறையா மோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம இப்போது இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து நான் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் என்னன்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நான் என்னன்னு படித்து பார்த்துட்டேன். அது வந்து 334 குப்தாஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை ஃபுல்லாக படிச்சுட்டேன். இப்போ வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இது வந்து நம்ம இது பெரிய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த இந்த 6 கலர்ஸ் பெயிண்டிங்னு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வால் ஹேங்கிங்காக எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து க்ரியேட்டட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பேர் இங்கே எழுதி கொடுக்கலாம், யாருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு
இது மாதிரி உடன் ஃப்ரேம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு மோல்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து சொன்னல 334 குப்தாஸ் அப்படின்ட்டு இந்த மோல்டு, ஸோ அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான். இங்கே வந்து 334 குப்தாஸ்ன்னு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கர்லேயும் நம்ம எழுதிட்டு இதை ட்ரை பிளாஸ்டிக் பவுடரில் பண்ணி இதை டிஸ்பிளேயில் வைக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது பாப் அவுட் பண்ணணும். பாப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த த்ரெட்டில் வந்து நம்ம கட்டி வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது 3. அப்புறம் வந்து இதையும் நம்ம வந்து வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஓட்டை. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பறவை சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டீ கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விதத்தில் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இங்கே பிளாஸ்டர் பவுடர் ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே மோல்டு இருக்குது. அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற யூட்டென்சில்ஸ் எல்லாத்தையும் வாட்டரில் வந்து ரின்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு கப்பு வந்து ரின்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மிக்சிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ரின்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையும் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிரிக்கலாம். ஓகே, இப்போ கொட்டிக்கிறேன். கொஞ்சம் நம்ம பண்ண போகிறது சின்ன மோல்டு தான், ஸோ அதனால் கம்மியாகவே நம்ம எடுத்துப்போம் பவுடரை. ஓகே, இது போதும் அவங்க கொடுத்துருக்க சின்ன மோல்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்க்கணும். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதை ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. இதை பார்த்தா கொஞ்சம் பத்தாத மாதிரி தோணுது, ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி தட்டுது கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அக்கா ஓகே, என்னடா அக்கா இப்போ இதில் ஓட்டுக்கா பர்ஃபெக்டாக இருக்கு. ம், ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம மோல்டு எடுத்துப்போம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் வந்து இந்த டேட்டி மோல்டு தான் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு குப்தா, நல்லா வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கும் அவ்வளவா தெரியல, அதை பற்றி நான் படித்து பார்த்ததில் அவ்வளோதான் தெரிஞ்சது எனக்கு. ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா நிறைய ஊற்றாதுக்கா. ம், கரெக்டாக தான் ஊற்றுறேன். நல்லா நம்ம உழைச்சி எடுத்துட்டு ஊற்றலாம். அக்கா இந்த ரெண்டு மோலுக்கு முதல்ல நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுறேன், கணேஷா அப்போ இந்த சன் அண்ட் மூன்லாம் பண்ணுறத. இவ்வளோ மாவா ஊற்றுவேன். ம், அப்போ தான் நல்லாயிருக்கும். 20-30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்துட்டு பார்ப்போம். அக்கா, ம், கட்டியா இருக்கு. ஸோ இது ஸ்மூத்தாக இருக்குது. ஆமாம், ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம வருதான்னு பார்க்கலாம், பிரிக்க முடியுதான்னு. அக்கா ரொம்ப கத்தியே இருக்கும், பார்த்து பிரி ஒஞ்சிரும்க்கா. ம், எனக்கு ஓகே. இப்படி திருப்பினாலே வெளியே வந்துருச்சு. வா, சூப்பராக இருக்குது. எட்ஜஸ் மட்டும் நம்ம இப்படி இப்படி கொஞ்சம் தட்டிட்டோன்னா வந்துட்டு
நல்ல மாதிரி ஷேப்பு. அக்கா எனக்கு ஏதோ டவுட் இருந்ததுக்கா, என்னன்னா இப்படி ஷேப் இருக்க சரியா எனக்கு தெரியலையா, அதனால இது ஏதோ எனக்கு இப்படி இருக்கிறதுனால அப்படியே வாழைப்பழத்தை இப்படி உடச்சி வச்ச மாதிரி இருந்தது. ஓ, அது வந்து பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் வரும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க மாதிரியே நான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க பெயிண்டிங்கில் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இங்கே கொடுத்துருக்க மாதிரியே தான் நானும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.